गुड मॉर्निंग एवरीवन। நம்ம மார்கேஜஸ்ங்கிற டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்நேரத்துக்கு மார்கேஜ்னா என்ன, டைம்ஸ் ஆஃப் மார்கேஜ்னா என்ன, ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் மார்கேஜார் அண்ட் மார்கேஜி, அதில் வித் ரிகார்ட் டு மார்கேஜார் என்னென்ன ரைட் இருக்குது, வித் ரிகார்ட் டு மார்கேஜி என்னென்ன ரைட் இருக்குது, எல்லாம் இந்நேரத்துக்கு உங்களுக்கு ஓரளவுக்காக தெரியணும். ஃபுல்லாக தெரியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரியான வேர்டுக்கான மீனிங்லாம் இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மார்கேஜ் அப்படின்னா என்ன, மார்க்கேஜர்னா யாரு, மார்க்கேஜினா என்ன, ரிடம்ஷன்னா என்ன, ஃபோர் க்ளோஷர்னா என்ன, சேல்னா என்ன, இதெல்லாம் என்ன பண்ணணும். பை திஸ் டைம் யூ ஷுட் நோ வாட் ஆர் தீஸ் டேர்ம்ஸ் மீன். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பேரு சார்ஜஸ், செக்ஷன் 100 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882. சார்ஜஸ், இது கண்டினியூட்டி ஆஃப் த மார்க்கேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இட் இஸ் நாட் அ மார்க்கேஜ். செக்ஷன் 100 பேர் ஆக்ட் வச்சுக்கிட்டவங்க செக்ஷன் 100 எடுத்துக்கோங்க. சார்ஜஸ், வேர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒன் பர்சன் இஸ் பை ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் ஆர் ஆப்ரேஷன் ஆஃப் லா மேட் செக்யூரிட்டி ஃபார் த பேமெண்ட் ஆஃப் மணி டு அனதர் அண்ட் த ட்ரான்சாக்ஷன் டஸ் நாட் அமௌண்ட் டு த மார்க்கேஜ் த லேட்டர் பர்சன் இஸ் செட் டு ஹேவ் அ சார்ஜ் ஆன் த ப்ராப்பர்ட்டி and all the provisions herein before contained which apply to a simple mortgage share so far as may be applied to such charge. Mortgage ku charge ku ore or vyathasam enna na, mortgage creates interest in specific immovable property. Mortgage oda definition ungalukku nyabam irukkanum illana na solren kavaninga. Mortgage oda definition enna paathom, mortgage is a transfer of interest in specific immovable property for the purpose of securing the payment of money advanced அப்படினு பார்த்தோம் இல்லையா. So it creates interest in specific immovable property. Excluding that interest, such a transaction is called a charge. இப்போ மறுபடியும் நான் படிச்சது ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் படிக்கிறேன், கேளுங்க. செக்ஷன் 100, சார்ஜஸ் வேர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒன் பர்சன் இஸ் பை ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் ஆர் ஆப்ரேஷன் ஆஃப் லா மேட் செக்யூரிட்டி for the payment of money to another and the transaction does not amount to a mortgage the later person is said to have a charge on the property and all the provisions herein before contained which apply to a simple mortgage shall so far as may be applied to such charge. So this is also a case where an immovable property of one person is kept as a security to another person for the payment of money to that another person. There are, so for charge appadina enna artham, or immovable property security ah vekkrom edukaga appadina for payment of money, oruthar kitta vaangana kadanukaga or security ah and immovable property vekkrom. So and kadanukaga vekkrom normally mortgage la enna aguna na and kadana thirupi kudukala na a person can file a suit for sale or suit for foreclosure and he can realize his mortgage debt. But ana charge la enna kediyadhu, andha mari transfer of interest edhum nadakkadhu kediyadhu. Only it is kept as a security for the payment of money. So appo avarku vandu enna remedy irukku nu pathina, endha or person is having a charge over the property of another person, inga enna relationship kediyadhu, mortgager mortgagee kediyadhu, it is other than mortgage. பட் வேர் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜுக்கும் மார்க்கேஜுக்கும், இன் போத் த கேசஸ் த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் கெப்ட் ஆஸ் அ செக்யூரிட்டி அண்ட் திஸ் சார்ஜ் இஸ் ஆல்சோ ஃபார் த பேமெண்ட் ஆஃப் மணி டு அனதர் பர்சன், ஏ பர்சன்ஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆஸ் கெப்ட் ஆஸ் அ செக்யூரிட்டி. பட் ஆனால் இதில் என்ன கிடையாது, ஒரு மார்க்கேஜர் மார்க்கேஜ் ரிலேஷன்ஷிப் கிடையாது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், நான் உங்களுக்கு இந்த ஒரு வேர்டை சொல்லியிருப்பேன் என்னென்னா, சேல் எடுக்கும்போது அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இன்னும் மைண்டை வந்து கொஞ்சம் பின்னாடி அனுப்பி பார்க்கணும். செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோரில் சேல்னா என்ன டிஃபைன் பண்ணியிருப்பேன், நான் டிஃபைன் பண்ணல, ஆக்டிவ் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணும்போது வாட் இஸ் சேல் அண்டர் செக்ஷன் ஃபிஃப்டி
Sale is an exchange of ownership for the price paid or promised or part paid and part promised. அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ படிச்சதை தான் நானும் சொல்றேன். ஸோ இந்நேரத்துக்கு நீங்களும் சில டெஃபினேஷன்ஸ்லாம் என்ன பண்ணிருக்கணும், இந்நேரத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கிற அளவுக்காவது கொஞ்சம் உங்களுடைய பேரட்ஸையோ இல்லை செஷன்ஸையோ நீங்க என்ன பண்ணிக்கணும், பார்க்கணும், சரியா? ஸோ அப்போ அந்த சேல்ல அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் பேராகிராஃப் படிச்சிருக்கோம். அதுல அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் பை இட் செல்ஃப் டஸ் நாட் கிரியேட் எனி இன்ட்ரெஸ்ட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ அதே மாதிரி தானே சார் இங்கேயும் பார்க்குறோம் அப்படின்னு உங்களுக்கு அந்த என்ன சொல்றது கம்பேரிசன் மைண்டுக்கு ஞாபகம் வரணும். கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் எப்படி ஒரு பர்சனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில எந்த ரைட்டையும் எந்த இன்ட்ரெஸ்டையும் கிரியேட் பண்ற, பட் ஆனா என்ன இட் கிரியேட்ஸ் சம் சார்ஜ் ஓவர் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் எஸ் அட்வான்ஸ்ட் சம் பேமெண்ட், அதே கான்செப்ட் தான் இந்த சார்ஜ்லயும். ஸோ அப்போ அந்த சார்ஜ் அப்படிங்கிறதுல என்ன பண்றோம், ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட வாங்கின அந்த பணத்திற்காக தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியா வைக்கிற அந்த கான்செப்டுக்கு பேர் தான் சார்ஜ். ஸோ த பர்சன் ஹூ ஹஸ் அட்வான்ஸ்டு மணி ஆர் ஹூ ஹஸ் பேடு மணி டு தட் அனதர் பர்சன் இஸ் ஹேவிங் அ சார்ஜ் ஓவர் தட் ஸ்பெசிஃபிக் இம்மோவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இந்த சார்ஜில் ஆனால் அவருக்கு என்ன கிடையாது, இட் டஸ் நாட் ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த ப்ராப்பர் இந்த டிரான்சாக்ஷனில் சம் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னா இட் பிகம் அ மார்கேஜ். அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியாக வச்சுருக்கோம், பட் ஆனால் அது என்ன கிரியேட் பண்ணலை, இட் டஸ் நாட் கிரியேட் எனி இன்ட்ரெஸ்ட் டு தட் அனதர் பர்சன் ஹூ இஸ் ஹோல்டிங் திஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் சார்ஜ். சரிங்க சார், அப்போ அந்த கொடுத்த பணத்தை இவர் ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, இப்போ மார்கேஜாக இருந்தால் நம்ம சூட் ஃபார் ஃபோர் க்ளோஷர் இல்லை சேல் இல்லை வேறு என்னென்ன ரெமடியெலாம் பார்த்தோமோ அதில் ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் வாட் வி கேன் டூ வித் ரிகார்ட் டு சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ்லையும் யூ ஷுட் அப்ரோச் த கோர்ட் டெல்லிங் தட் பேஸ்ட் ஆன் திஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆஸ் செக்யூரிட்டி I have advanced a loan and the court should order sale of this property and realize money அப்படி சொல்லிட்டு. பட் ஆனா என்ன கிடையாது, ஒரு தானாகவே எந்த ஒரு உரிமையும் அவருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேல உருவாகிறது இல்லை, அதே ஒரு மார்கேஜ் அப்படிங்கிற கான்செப்டா இருந்தா இட் கிரியேட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, பட் சார்ஜ் டஸ் நாட் கிரியேட் எனி இன்ட்ரெஸ்ட், இட் ஒன்லி மேக்ஸ் அ பர்சன் என்டைட்டில்டு ஃபார் த மணி விச் ஹேஸ் லென்ட் அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் கான்செப்ட், சரியா? மார்கேஜ் இஸ் ஆல்சோ எ சார்ஜ்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்றதா இருந்தால் மார்கேஜ் இஸ் ஆல்சோ எ சார்ஜ், பட் சார்ஜ் நீட் நாட் பி எ மார்கேஜ். சிம்பிளாக உங்களுக்கு கான்செப்ட் புரியறதுக்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா மார்கேஜ் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் சார்ஜ். மார்கேஜ்லேயும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே எக்ஸட்ரா எக்ஸட்ரா பண்ணுது, பட் ஆனால் சார்ஜ் கெனாட் பி labeled as mortgage because it does not by itself create any interest in a specific immovable property, சரியா? சோ அப்ப இந்த மாதிரியான சார்ஜ்க்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாம சிம்பிள் மார்கேஜ்க்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகுமோ அதே ப்ரொவிஷன்ஸ் தான் அப்ளை ஆகும் அப்படிங்கறத செக்ஷன் 100ல சொல்லியிருக்காங்க. அகைன் ஐ வில் ரீட் டெஃபினேஷன் ஆஃப் செக்ஷன் 100 சார்ஜஸ் கவர்னிங் செக்ஷன் 100 சார்ஜஸ் வேர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒன் பர்சன் இஸ் பை ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் ஆர் ஆபரேஷன் ஆஃப் லா மேட் செக்யூரிட்டி ஃபார் த பேமெண்ட் ஆஃப் மணி டு அனதர் அண்ட் த டிரான்சாக்ஷன் டஸ் நாட் அமௌண்ட் டு எ மார்கேஜ் த லேட்டர் பர்சன் இஸ் செட் டு ஹேவ் அ சார்ஜ் ஆன் த ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் ஹியரின் பிஃபோர் கண்டெய்ன்ட் விச் அப்ளை டு எ சிம்பிள் மார்கேஜ் ஷால் சோ ஃபார் அஸ் மே பி அப்ளை டு சச் சார்ஜ். ஸோ இப்போ இந்த சார்ஜில் எக்ஸ்ட்ரா ஆஸ்பெக்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, இட் மே பி பை த ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் சார்ஜ் ஓவர் எ ஸ்பெசிஃபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மே பி கிரியேட்டட் பை ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் ஆர் பை ஆபரேஷன் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு வேர்டை இங்கே இருக்கு. ஆனால் மார்கேஜில் என்ன கிடையாது, மார்கேஜ் கெனாட் பி கிரியேட்டட் பை ஆபரேஷன் ஆஃப் லா, ஒரு ப்ரொவிஷனுக்கு உட்பட்டு இந்த ப்ரொவிஷனுக்கு படி இட் இஸ் டீம்டு டு பி அ மார்கேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் எ சார்ஜ் மே பி கிரியேட்டட் பை operation of law. For example, nama section 55 rights and liabilities of buyer and seller adu paakumbodhu vendor is having a charge over the property for remaining sale consideration abingra oru vaarthaiya padichirukom. Vendor is having a charge over that property for the remaining sale consideration.
ஃபார் எக்ஸாம்பிள் சேலுங்கிற டெஃபினேஷன் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் சொன்னேன். அதில் என்ன நம்ம படித்தோம்னா செக்ஷன் 54ல் சேல் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் ப்ரைஸ் பேட் ஆர் ப்ராமிஸ்ட் ஆர் பார்ட் பேட் அண்ட் பார்ட் ப்ராமிஸ்ட் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ அப்போ அதுபடி என்டையர் கன்சிடரேஷனும் என்ன ஆகுது ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா தான் சேல் ப்ரொசீட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்போது ஏதோ ஒரு அமௌண்ட் என்ன இருக்குது இன்னும் பேலன்ஸ் இருக்குது டியூ இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 30 lakhs பேசியிருக்கோம், 25 lakhs பே பண்ணியிருக்கோம், இன்னும் 5 lakhs பே பண்ணணும். ஆனால் என்ன ஆயிடுச்சு சேல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, எவ்ரி திங் ஹாஸ் பீன் கிவன் பை த வெண்டர் டு ஹிஸ் பர்ச்சேஸ் சார். அப்போ அந்த வெண்டர் ஹேஸ் சார்ஜ் ஃபார் ரிமைனிங் 5 lakhs புரியுதா. ஸோ தட் இஸ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா, தட் இஸ் பை ப்ரொவிஷன் ஆஃப் லா, அதுதான் ஆப்ரேஷன் ஆஃப் லா. இட் இஸ் நாட் பை ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ், பை வெர்ச்சு ஆஃப் செக்ஷன் 55 இட் இஸ் த ரைட் ஆஃப் வெண்டர் ஃபார் த ரிமைனிங் சேல் கன்சிடரேஷன், அது அவருடைய உரிமையாக மாறுது. அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு ஹி ஹேஸ் என்னது சார்ஜ் ஓவர் தட் ப்ராப்பர்ட்டி, ஈவன் தோ இட் டஸ் நாட் கிரியேட் இன்ட்ரெஸ்ட் இன் தட் ஸ்பெசிஃபிக் இமோட் ப்ராப்பர்ட்டி. ஏன் சேலை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் சேல் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட்னா அப்சல்யூட் ஓனர்ஷிப் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் இல்லையா. அப்போ வெண்டாருக்கு என்ன கிடையாது எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அந்த ஸ்பெசிஃபிக் இமோட் ப்ராப்பர்ட்டியில், பட் எஸ் சார்ஜ் வித் ரிகார்ட் டு த பேலன்ஸ் சேல் கன்சிடரேஷன். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் லா. அப்போ ப்ரொவிஷன்ஸ்க்கு உட்பட்டு இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி வேற சில ப்ரொவிஷன்ஸ்க்கு உட்பட்டு ஈவன் அ சார்ஜ் ஓவர் அ ஸ்பெசிஃபிக் இமோவல் ப்ராப்பர்ட்டி மே பி கிரியேட்டட் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா ஆர் பை ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ். ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ்னா என்னது, ஒரு ப்ரைவேட் டிரான்சாக்ஷன்ல எ பர்சன் மைட் ஹவ் அப்டைன்டு லோன் ஃப்ரம் அனதர் பர்சன் அண்ட் கெப்ட் திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஸ் அ செக்யூரிட்டி எ ஸ்பெசிஃபிக் இமோவல் ப்ராப்பர்ட்டி, பட் இட் மே நாட் கண்டெய்ன் அ contain the provisions of mortgage. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் பேரு சார்ஜ் அப்படின்னு பேரு சரியா. Now we'll move on to second paragraph of section 100. It is a proviso. Proviso to section 100. Proviso னா எப்படி ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கேன், நத்திங் இன் திஸ் செக்ஷன் ப்ரொவைடட் தட் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். இப்போ நம்ம படிக்க போறதும் அப்படிதான் ஆரம்பிக்கும். கவனிங்க, நத்திங் இன் திஸ் செக்ஷன் அப்ளைஸ் டு எ சார்ஜ் ஆஃப் அ ட்ரஸ்டி ஆன் த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் எக்ஸ்பென்சஸ் properly incurred in the execution of his trust, that is first proviso is with regard to trustee holding